ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பாலா திரிபுர சுந்தரியை நவராத்திரி காலங்களில் வழிபடுவது உண்டு. ஆனால் இந்த தேவியை வழிபட்டால் என்ன வரம் வேண்டினாலும் தரக்கூடியவள். நம்பிக்கையுடன் வழிபடுபவர்களின் வீட்டில் ஒருத்தியாக, குழந்தையாக, தாயாக வந்து அருள் செய்யக்கூடியவள். நேரடியாக வந்து காட்சி தரக்கூடிய அற்புதமான தெய்வம். பல இடங்களில் மாலா திரிபுர சுந்தரிக்கு கோவில் இருந்தாலும் செங்கல்பட்டு மாவட்டம் செம்பாக்கம் எனப்படும் வட திருவானைக்கா தலத்தில் அம்பிகையின் சிலை முழுக்க முழுக்க மூலிகையால் செய்யப்பட்டதாகும். இந்த அம்பிகையை வழிபட்டால் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. எத்தனையோ பெண் தெய்வங்கள் இருந்தாலும் அவர்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கருணா ரூபிணியாக விளங்கக்கூடியவள் பாலா திரிபுர சுந்தரி. குமாரிகா, பாலா என பல பெயர்களில் அழைக்கப்படும் பெண் தெய்வ வழிபாடு இந்தியாவில் பிரபலமானதாகும். இவள் சிவபெருமானின் மகள் என சொல்லப்படுகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள லலிதா மகாத்மியத்தில் பாலா திரிபுர சுந்தரி பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவள் பண்டகாசூரனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இவளே சித்தர்களின் தெய்வமாக சொல்லப்படுகின்றாள். அகத்தியர் உட்பட பல சித்தர்களும் பூஜித்த பாலா திரிபுர சுந்தரி அம்மன் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். 10 வயது சிறு பெண் தோற்றம் கொண்டு பட்டு பாவாடை, சட்டை, மூக்குத்தி, ரத்ன அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாவிக்கின்றாள். பாலா என்பது சமஸ்கிருத சொல்லாகும். இவளுக்கு வாழை அம்மன் என்ற பெயரும் உண்டு. பாலா திரிபுர சுந்தரியை வழிபட்டால் வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பாலா திரிபுர சுந்தரி பற்றி அனைத்து சித்தர்களும் போற்றி பாடி உள்ளனர். ஓம் ஓம் பால ரூபாய வித்மகே லதா நவ வர்ஷாய தீமகி தன்னோ பாலா பிரச்சோதயாது. முடிந்த போதெல்லாம் பாலா திரிபுர சுந்தரியை வழிபட்டு அவளின் காயத்ரியை சொல்லி வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும். பலமும் வளமும் தந்து நம்மை காப்பாள் என்பது ஐதீகம். பாலா திரிபுர சுந்தரிக்கு சாக்லேட் பிரசாதமாக படைத்து வழிபடலாம். மாணவர்கள் பாலா திரிபுர சுந்தரியை வணங்கி வந்தால் ஞாபக சக்தி, கிரகிப்பு திறன் பெற்று கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. கர்ம வினைகள் நீங்க சித்தர்களின் அருளை பெற பாலா திரிபுர சுந்தரியை வழிபடலாம். மந்திர ரூபிணியை நமக, மந்திராத்மிகாயை நமக, பாலா திரிபுர சுந்தரியை நமக. என்ன வேண்டுதல்கள் இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தரக்கூடிய உன்னதமான தெய்வமாக பாலா திரிபுர சுந்தரி விளங்குகிறாள். மேலே குறிப்பிட்டுள்ள சர்வ காரிய சித்தி மந்திரத்தை தினமும் மாலை வேளையில் விளக்கேற்றி வைத்து சொல்ல வேண்டும். முதலில் விநாயகரை வழிபட்டு பிறகு மாதுளம்பழ முத்துக்களை உதித்து வைத்து அதில் சிலவற்றை நைவேத்தியமாக படைத்துவிட்டு சிறிது எடுத்து மாதுளம்பழ முத்துக்களை கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி பாலா திரிபுர சுந்தரிக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். பிறகு இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு குழந்தைகளுக்கும் கொடுங்கள். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வழிபாட்டை செய்து வந்தால் என்ன வரம் வேண்டும் என நீங்கள் கேட்டாலும் அதை அப்படியே பாலா திரிபுர சுந்தரி அருள்வாள். குழந்தை வடிவான இந்த தேவியை வழிபட்டால் பெற்றவர்களுக்கு வேண்டியதை ஒரு குழந்தை எப்படி பார்த்து பார்த்து செய்யுமோ அதே போல நமக்கு வேண்டிய அனைத்தையும் பார்த்து பார்த்து வழங்கக்கூடியவள் இந்த பாலா திரிபுர சுந்தரி. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.